ரீசெண்டாக ஹெய்னன் ப்ரொவின்ஸ்லேருந்து லான்ச் பண்ணப்பட்ட சைனா ராக்கெட்டுடைய டெப்ரீஸ் பூமியில் விழும்னு எதிர்பார்க்கப்படுது. ஆனால் எக்ஸாக்டாக எந்த லொக்கேஷனில் விழும்னு தெரியல. எனது திரும்புவோமா அப்படின்னு கேட்குறீங்களா? ஆமாங்க, இன்றைக்கி நம்ம இந்த வீடியோவில் இதை பற்றி தான் பார்க்க போகிறோம். வாங்க பார்க்கலாம். இது உங்கள் மிஸ்ஸஸ் வெஸ்டைல் வாய்ஸ். சைனாவுடைய ரீசன்ட் ஹியூஜ் ராக்கெட் லான்ச் திருப்பியும் அன்னோன் லொகேஷன்ல பயங்கர ஸ்பீட்ல பூமியோட சர்ஃபேஸ்ல விழும்னு வார்ன் பண்ணியிருக்காங்க. லோக்கல் டைம் படி சண்டே ஆஃப்டர்நூன் லாங் மார்ச் 5B ராக்கெட் சதர்ன் ஐலாண்ட் ப்ரொவின்ஸான ஹெய்னன்ல இருக்க வென்சாங் லான்ச் சைட்ல இருந்து லான்ச் பண்ணப்பட்டிருக்கு. அதுவும் சோலார் பவர்ல இயங்கக்கூடிய புது லேபான வென்டியான் எக்ஸ்பிரிமெண்ட் மாடியூல சைனீஸ் தியாங்காங் ஸ்பேஸ் ஸ்டேஷனுக்கு எடுத்துட்டு போயிருக்கு. ஆனா ஹெவி லிஃப்ட் ராக்கெட்டுடைய அளவு பாத்தீங்கன்னா 53.6 மீட்டர், அதாவது 176 அடி உயரம். அண்ட் இதோடைய வெயிட் பாத்தீங்கன்னா 1.8 மில்லியன் பவுண்ட்ஸ்க்கு மேல, அதாவது 837,500 கிலோகிராம் இருக்கும். அண்ட் லான்ச் ப்ராசஸ் உடைய ரிஸ்கி டிசைன் அதோட கோர் ஸ்டேஜ்ல இருந்து சில டெபிரிஸ் இருக்கிறதா எக்ஸ்பர்ட்ஸ் பயமுறுத்தி இருக்கு. பூமியோட அட்மாஸ்பியர்ல ரீ என்டர் ஆகுறதால கோர் ஸ்டேஜ் பர்ன் ஆகாம போகலாம். ப்ரீவியஸ் ரெண்டு லான்சஸ் மாதிரியே ராக்கெட் அதோடைய MT-23 10 ஃபர்ஸ்ட் ஸ்டேஜ் ஆர்பிட்ல விட்டுச்சு. அண்ட் அது படிப்படியா லேண்ட் ஆகிறதுக்கு பக்கமா வரப்போ அந்த டேஸ்ல பூமியை சுத்திட்டு இருக்கும். சோலார் ஆக்டிவிட்டியில நடக்கிற ஃப்ளக்சுவேஷன்ஸ் காரணமா இந்த ஃப்ளைட் பாத்தை ப்ரெடிக்ட் பண்றது கஷ்டம். மக்கள் இருக்கிற பிளேஸ்ல டெப்ரிஸ் தாக்குற சான்சஸ் ரொம்ப கம்மினு எக்ஸ்பர்ட்ஸ் கருதினாலும் சீனா தேவையில்லாத ரிஸ்க் எடுக்கிறதா பல பேர் கருதுறாங்க. லாஸ்ட் லான்ச்சுடைய கோர் ஸ்டேஜ் இந்தியன் ஓஷன்ல விழுந்ததுக்கு அப்புறம் நாசா அட்மினிஸ்ட்ரேட்டர் பில் நெல்சன் சைனா அவங்களுடைய ஸ்பேஸ் டெப்ரிஸ் தொடர்பான ரெஸ்பான்சிபிள் ஸ்டாண்டர்ட்ஸ் மீட் பண்ண தவறிட்டாங்கன்னு சொல்லியிருக்காரு. இந்த இர்ரெஸ்பான்சிபிள் அக்யூசேஷனை சைனா ரிஜெக்ட் பண்ணியிருக்கு. லாஸ்ட் இயர் லான்ச் பத்தின கன்சர்னுக்கு சைனீஸ் ஃபாரின் மினிஸ்டர் என்ன ரெஸ்பான்ஸ் பண்ணியிருக்காங்கன்னா டேமேஜ் ஆகிறதுக்கான சான்ஸ் எக்ஸ்ட்ரீம்லி லோன்னு சொல்லியிருக்காங்க. லான்ச்க்கு முன்னாடி ஸ்பேஸ் லான்ச்சஸ் க்ளோஸா ட்ராக் பண்ற சென்டர் ஆஃப் ஆஸ்ட்ரோபிசிக்ஸ் உடைய அஸ்ட்ரோனமர் ஜோனதன் மெக்டோவல் ட்விட்டர்ல கோர் ஸ்டேஜ நல்லபடியா டி ஆர்பிட் பண்றதுக்கு அலோவ் பண்ண சைனா ஒரு நியூ டிசைனை அடாப்ட் பண்ணியிருப்பாங்கன்னு நம்பறேன்னு ட்வீட் பண்ணியிருக்காரு. லாஸ்ட் வீக் லேட் சண்டேல மெக்டோவல் லான்ச்ல இருந்து ரெண்டு ஆப்ஜெக்ட்ஸ் பத்தின US ஸ்பேஸ் கமாண்ட் ஆர்பிட்டல் டேட்டா கோர் ஸ்டேஜ் ஆர்பிட்ல இருக்கு அண்ட் தீவிரமா டி ஆர்பிட் பண்ணப்படலன்றதை கன்ஃபார்ம் பண்ணினாரு. சீரியஸ் டேமேஜ ஏற்படுத்துற டெபிரிஸோட ஆர்ட்ஸ் சின்னதுன்னு பல சயின்டிஸ்ட் சைனாவோட உடன்படுறாங்க. இந்த மந்த் நேச்சர் அஸ்ட்ரானமி ஜேர்னல்ல பப்ளிஷ் பண்ணப்பட்ட ஒரு ஆர்டிக்கல் என்ன தெரிவிச்சிருக்காங்கன்னா கரண்ட் லான்ச் பிராக்டிஸ்க்கு கீழே அடுத்த டெக்கேட்ல 10ல் 1 முறையில அன்கண்ட்ரோல் ரீஎன்ட்ரி ஆகுற ராக்கெட்டுடைய பார்ட்ஸ்னால யாராச்சும் இறந்துருவாங்க இல்ல காயமடைஞ்சிருவாங்கன்னு தெரிவிக்கப்பட்டிருக்கு. பட் லாங் மார்ச் 5B மாதிரி டிசைன்ஸ் அன்னெசரி ரிஸ்க்னு பல பேர் நம்புறாங்க. இன்னைக்கு லான்ச் ப்ரொவைடர்ஸ்க்கு டெக்னாலஜிஸ் அண்ட் மிஷின்ஸ் டிசைன்கான ஆக்சஸ் இருக்கு. இது மோஸ்ட் அன்கண்ட்ரோல் ரீஎன்ட்ரிஸ் எலிமினேட் பண்ணும்னு ஆத்தர்ஸ் எழுதியிருக்காங்க. அது மட்டும் இல்லாம குளோபல் சேஃப்டி ஸ்டாண்டர்ட் கிட்ட மேண்டேட்டிங் கண்ட்ரோல் ரீஎன்ட்ரி பத்தியும் பேசியிருக்காங்க. லாஸ்ட் இயர் தியாங்காங் ஸ்பேஸ் ஸ்டேஷனை ஆர்பிட்ல பிளேஸ் பண்றதுன்னு சைனீஸ் பிரசிடென்ட் ஷி ஜின்பிங் உடைய அவங்களுடைய கண்ட்ரியை ஸ்பேஸ் பவரா பில் பண்ற பிளான்க்கு கீழே கடந்த 10 வருஷ தலைவில் சைனீஸ் ஸ்பேஸ் பிளைட் ப்ரோக்ராம் பல சிம்பாலிக் விக்டரிஸ் அச்சீவ் பண்ணுச்சு. மண்டே வென்டியன் எக்ஸ்பிரிமெண்ட் மாடியூல் சக்சஸ்ஃபுல்லா டாக்கிங் பண்ணப்பட்டதுடைய அர்த்தம் அதோடைய ஆர்பிட்டல் அவுட் போஸ்ட் முடியறதுக்கு இன்னும் கொஞ்சம் தூரம் தான் இருக்கு. அண்ட் ஃபைனல் மாடியூல் இந்த வருஷத்துடைய பிற்பகுதியில் ஸ்டார்ட் பண்ணப்படும்னு எக்ஸ்பெக்ட் பண்ணப்படுது. இப்போ கரண்டா ஸ்பேஸ் ஸ்டேஷன்ல 3 சைனீஸ் ஆஸ்ட்ரோனட்ஸ் இருக்காங்க. என்னதா இருந்தாலும் சைனீஸ் ராக்கெட் டெபிரிஸ் எங்க விழும்னு எக்ஸாக்டா தெரியாததால எல்லாரும் எங்க விழுமோன்ற பயத்துல இருக்காங்க. இந்த டெபிரிஸ் நெக்ஸ்ட் வீக் பூமியில விழும்னு எதிர்பார்க்கப்படுது. இந்த வீடியோ பத்தின உங்க கருத்துக்களை கமெண்ட் செக்ஷன்ல பதிவு பண்ணுங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, மறக்காம நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நான் உங்களை அடுத்த வீடியோல சந்திக்கிறேன். Till then, it's Baba from Mrs. West Style Voice.